வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆ சொல்லுங்க. நம்பரை கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன தம்பி சொல்லுங்க, நீங்க யார் பேசுறதே? வீர சோழ பறையர் பேரையிலிருந்து பேசுறோம். சோழனுக்கு வந்த சோதனையா? சொல்லு என்ன வேணும் எங்க உனக்கு? சமுதாயத்தை ரொம்ப இழிவா பேசுறீங்க நீங்க. உங்க சமுதாயத்தை எந்த இடத்துல இழிவா பேசுனே? என்ன தம்பி, ஒரு இடத்துல வந்து ஒரு வரலாறு பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நீ சான்றும் காட்ட மாட்டீங்க, இப்படியே வந்து சொன்னதவே சொல்லி எது இப்படி எத்தனை பேர் தம்பி காம்பிருக்கீங்க? ஆ, ஒரு இடத்துல வரலாறு சொன்னா வந்து இழிவா பேசுறேன், எந்த இடத்துல இழிவா பேசுறேன் நானு? ஆ, இது நீ என்ன தம்பி, எல்லா இது இடத்துலயும் கூட பேசிருக்கீங்களே. எந்த இடத்துல இழிவா பேசுனேன்? இது என்ன தம்பி, இப்படி எல்லாருமே வந்து இது ஏதாவது ஒண்ணு, ஒரு ஒரு சான்று தமிழர்களுக்கான வரலாறு ஒரு இடத்துல பேசும் பொழுது ஒரு இடத்துல நீ ஒண்ணு சொல்ற, அது இல்லைன்னு சொன்னா உடனே எதிரா பேசுறேன், எதிர்ப்பா பேசுறேன் அப்படின்னு யாராவது புரிதலா யாராவது பேசுறீங்களா? இல்ல இல்ல, வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லாம் இப்படித்தானே இது பண்றீங்க. எந்த இதுல தம்பி பேசுனேன், என்ன வரலாறு பேசுனேன், நீங்க என்ன சொல்றீங்க? மறுபடியும் வந்து நான் அந்த மூத்த குடி அப்படின்ட்டு நீ மறுபடியும் ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவா, சான்று கேட்டா சொல்ல மாட்டேன், பொருள் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்ப நீ எதுக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பறையனை எதுக்குறவா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சாம்பார் கண்டுபிடிச்சது நாங்க தான், ஆ சம்பானாலும் கண்டுபிடிச்சது நாங்க தான். நீங்க வந்து சாம்பாரே சாப்பிடக்கூடாது. சார்த்தேன், அப்ப பிள்ளைமாரு புளிக்குழம்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன், வெள்ளாளரு வெள்ளப்புடு குழம்பு கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன், கள்ளரு கறி குழம்பு கண்டுபிடிச்சமே, அப்ப நான் எதத்தையும் சாப்பிடுறது? ஆ, இல்ல இல்ல, நீங்க சிவன் சிவன் எங்க ஆளு தான். நீங்க சிவனை பத்தி பேசுறீங்க. சிவனும் உங்களது பிறகு ஏசுநாதர் எங்க ஆளு தான். ஏசுநாதர். அப்ப சிவனுக்கு சித்தப்பா மகனா ஏசுநாதரு? ஏசுநாதர் இல்ல, ஏசு ஆதான். ஓஹோ, ஆதான். ஏசு ஆதான்ல இருந்து அப்ப அவர் பறையரா வந்திருக்கிறாரு. ஆமா, இது இது பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல ஒரு தத்துவம் தான் இது. எனக்கு வந்த கால கொடுமையாடா சாமி. சே, குறவனை தாய்க்குடின்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சோ, உங்க தத்துவத்தை கண்டு மனசெல்லாம் எனத்த சொல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்பா நெல் என்ற பெயர் அதற்கு வருகிறது. மேலும் இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவீங்க சாம்பார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாம்பார் எப்படி உருவானது என்று தெரியுமா? ஒவ்வொரு பொங்கல் வைக்கும் பொழுது மூன்று காய்கள் அல்லது ஐந்து காய்கள் அல்லது ஏழு காய்களை போட்டு அங்கே அங்கே பருப்பு போட்டு ஒரு அந்த உணவகத்திற்கு தேவையான ஒரு தன் நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை வைத்து ஒரு அன்றைக்கு வந்து ஒரு குழுமத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் தான் சாம்பார். சாம்பார் எப்படி வருதுன்னா, சாம்பவர்கள் உருவாக்கியது தான் சாம்பார். என்ன புது என்ன புதுசா சாம்பாருங்கிறலாம் பேர் வரல. சாம்பவர்கள் உருவாக்குனாங்க. சாம்பவர்கள் விளைவித்த காய்கறிகள், சாம்பவர்கள் விளைவித்த பருப்புகள், இவற்றை எல்லாம் பயன்படுத்தி ஒரு அதற்கு வந்து அந்த அந்த பொங்கலுக்கு ஒரு உணவகமாக அதை பயன்படுத்தினார்கள். அதனால தான் சாம்பார் என்று வந்தது. அடுத்து சாம்பார் எப்படி வருதுன்னா, சாம்பவர்கள் உருவாக்கியது தான் சாம்பார். புதுசா சாம்பாருங்கிறலாம் பேர் வரல. சாம்பவர்கள் உருவாக்குனாங்க. சாம்பவர்கள் விளைவித்த சாம்பவர்கள் விளைவித்த காய்கறிகள், சாம்பவர்கள் விளைவித்த பருப்புகள், இவற்றை எல்லாம் பயன்படுத்தி ஒரு அதற்கு வந்து அந்த அந்த பொங்கலுக்கு சாம்பார் என்று வந்தது. அடுத்து நான் ஜெயிச்சா விட்டுக்கினாங்க அம்மா.